ஸோ இன்னொரு ஆவரேஜ் சம்மந்தமான ஒரு கேள்வி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 24 kg. அதாவது ஆவரேஜ் வெயிட்டாக ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 24 kg சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் லெஃப்ட் அட் ஃபவுண்ட் தட் தி வெயிட் ஆஃப் ஒன் பாய் இந்த கிளாஸ் வாஸ் ராங்லி ரிட்டன் அஸ் 34 kg இன்ஸ்டெட் ஆஃப் தட் இஸ் வேரஸ் ஹிஸ் ஆக்சுவல் வெயிட் வாஸ் 28 kg. 28 கிலோக்கு பதிலாக 34 கிலோன்னு எழுதிட்டாங்க. அப்போ 6 கிலோ எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஆக்சுவல் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்? ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு முறையில் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க தெரியும், 30 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு, 24 kg. சரிங்களா, இப்போது மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எவ்வளவு, இந்த 24 வெயிட்டையும் 30 ஸ்டூடெண்ட் பெருக்குனா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 720 கிலோ கிடைக்கும். இதுதான் மொத்த வெயிட்டு. இதில் எவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்க, 6 கிலோ அதிகமாக போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 720லேருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 714 கிலோ தான் உண்மையான வெயிட்டு. இதை வந்து நம்ம 30 ஸ்டூடெண்ட் டிவைட் பண்ணோன்னு என்ன கிடைக்கும், 23.8 kg. இதுதான் ஆன்சர். இது வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு 24 கிலோ தான் வந்து ஆவரேஜ் வெயிட்னு தெரியும். இது வந்து ஆவரேஜ் வெயிட். இதில் எவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்க, 6 கிலோ அதிகமாக போட்டிருக்காங்க. அப்போது இந்த 30 ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 6 கிலோ வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 6 கிலோவை 30 ஸ்டூடெண்ட் பிரித்து கொடுத்தா எவ்வளோ அதிகமாகும், 0.2 கிலோ வந்து அதிகமாகும். அப்போ இந்த 0.2 கிலோவை வந்து 24 கிலோலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் வெயிட் கிடச்சிடும். அப்போ 23.8 கிலோ அப்படிங்கிறதான் ஆன்சர்.